ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாங்கு ப்ளஸ் லிரிக்ஸ், இந்த இமேஜில் எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இந்த இமேஜ் நம்ம எதில் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்பு. நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்ற டைப் பண்ணிங்கன்னா வரும். இதோ பாருங்கள், PINTERESTI பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி எது ரிலேட்டடாக அதிகமாக சர்ச் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து சர்ச் அக்கௌண்ட் கொடுத்துக்கிட்டு சர்ச்சில் போய்ட்டு நேச்சுரல் இமேஜஸ் ஹெச்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா லோட் ஆகுது. எனக்கு டவர் ப்ராப்ளம். ஸோ அதை வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த வீடியோவில் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் தான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, இதில் எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மேலே ஒரு 3 dots இருக்குல்ல, இந்த மேலே ஒரு 3 dots உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதோ உங்க பாருங்கள், இதுதான் இந்த 3 dots வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா, கீழே 3வதாக வந்து டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் இமேஜ் டவுன்லோடட் அப்படின்னு காமிக்கிதா, ஓகே இப்போ இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் அலைன் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் உள்ள அலைன் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே வந்து க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குதுல்ல, இது பாருங்கள், பென்சில் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா, இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன், ஓகேவா? அதனால் 1080x2340 இந்த ரெசலேஷன் அப்படின்ற இருக்கிற இடத்துல 1080 ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன், 2340 இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். 2340 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரேம் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 FPS வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கு. க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் இதில் தேர்டில் வந்து ஆடியோன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆடியோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்பம்ஸில் போய்ட்டு எனக்கு வந்து இப்போ நான் இந்த சாங் தான் எடிட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். லாஸ்ட்டு எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 29 seconds இருக்குது. ஸோ ஓகே, வாட்ஸ்அப்புக்கு வந்து 30 seconds தானே, அதனால் வந்து 29 seconds இருந்தால் ஓகே அவைலபிள், ஓகே. அதனால் நம்ம இந்த சாங்கை வந்து கட் பண்ண தேவையில்ல. அடுத்து வந்து கீழே மறுபடியும் ஒரு ப்ளஸ், அந்த ப்ளஸ் ஐக்கான் திரும்பி கொடுத்தீங்கன்னா இதில் செகண்டாக மீடியா அப்படின்னு இருக்கும், மீடியாவை கொடுத்துக்கோங்க. மீடியாவில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஃபுல்லாக இல்லை, இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சின்னதாக அப்படி இப்படி குட்டியாக இப்படி ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக செட் ஆகாமல் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே 3 dots இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு 5th வந்து ஃபில் காம்போசிஷன் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இங்கே பாருங்கள் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன், இந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து 3வது நீங்கள் ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கான், இந்த ஏரோ மார்க் மாதிரி ஒன்று போட்டிருக்கல, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே அது ஜூம் ஆகுது. தெரியுங்களா உங்களுக்கு ஜூம் ஆகுது? தெரியுதா? ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஸ்க்ரீன் சைடில் வந்து பிளாக் எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்க்ரீன் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் வெளில வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் இமேஜ் வந்து இதுக்கு மேலே இல்லை பார்த்தீங்களா, இதோது இது வந்து கான்ஸ்டண்ட்டாக 2 seconds இருக்கும், அதுக்கப்புறமேட்டு இதில் இருக்காது. ஸோ நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் அது இருக்குது, அதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ராக் பண்ணணும். இது எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு ட்ரிக் எப்படின்னா, இங்கே ஒரு பென்சில் ஐக்கான இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இங்கே ஒரு ஏரோ மார்க், இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துடும். எண்டு வரைக்கும் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த இமேஜை டச் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு இமேஜ் லேயர் இருக்குல்ல, அதை டச் பண்ணிவிட்டு இது நான் மார்க் பண்ணுறேன்ல, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும், இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சு, ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இதை ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணிவிட்டு எந்த சாங் லிரிக்ஸ் எங்கெங்கே முடியுதோ அங்கங்கே ஒரு மார்க் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன், இங்கே தீர தீர அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆசையாக பேசலாம் இப்படி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 3 lyrics மட்டும் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மற்ற எல்லாமே எடிட் பண்ணணும். இதுக்கு எப்படின்னா, இந்த நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியூவில் காமிச்சல அந்த லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இங்கே நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு இருக்கும், இந்த டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். இதில் வந்து சென்டர் அலைன்மெண்ட் நம்ம வைக்கணும். இந்த இந்த ஒர்க்கில் இந்த இடத்துல இருக்கிறத வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் வைக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு டச் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகிடும். சென்டர் ஆனதுக்கப்புறம் ஃபாண்ட் எந்த மாதிரி ஃபாண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி ஃபாண்ட்டு, நான் எந்த ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஓகேவோ அந்த ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் டைப் பண்ணணும், மற்றதெல்லாம் வந்து ஸ்மாலு, ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ், அப்புறம் மற்றதெல்லாம் ஸ்மாலு. இப்படி டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டர் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேவா. இதில் வந்து சைஸை கொஞ்சம் நான் வந்து 72 அதில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டாகிற மாதிரி இருக்குல்ல, அதனால கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் எப்படி செட் பண்ணணும்னா, 72 பக்கத்தில் ஒரு கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் போய்ட்டு நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது க்ரீன் கலர் ஆனால் ஒயிட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஸோ ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து டெக்ஸ்ட்டை நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம், மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதில் இங்கே கீழே ஒரு மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லைக் இது எப்படி இருக்குன்னா, ஒரு மூவ் இப்படி இல்லை நம்ம லேப்டாப்பு மவுஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இது, அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். இது நீங்கள் இந்த டெக்ஸ்ட் எங்கே வேணாலும் செலக்ட் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்படியே இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மறுபடியும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல எப்படி ட்ராக் பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபுல்லாக வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுப்போம். ட்ராக் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணணும். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணியிருப்போம், அந்த மார்க் பண்ணதில் போய்ட்டு அது நின்றுவோம் ஓகேவா. அதுக்கடுத்து இதுதான் ஸ்ப்ளிட்டு, ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி இப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உனக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கீ ஃப்ரேம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, அதனால் வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க, ஆட் எஃபெக்ட்டு, ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இன்னில் வந்து 5 செகண்டும் அவுட்டில் வந்து 5 செகண்ட் 5-0 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து 4 மாற்றிக்கலாம் ஓகேவா. 5 கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஸோ 4 வச்சுக்குவோம். 4 வச்சுட்டு இதில் கீழே 3 இருக்குல்ல, வரையிருங்க அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இந்த 3 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று வரும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மற்ற அதாவது அடுத்தடுத்த லிரிக்ஸ்க்கு நீங்கள் இதை தான் பேஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரே மாதிரி தான் எடிட் பண்ணுறோம், ஸோ எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லிரிக்ஸ்க்கும் நம்ம வந்து எஃபெக்டை வந்து அது திருப்பி இதுக்குள்ளே வந்து இந்த லிரிக்ஸை டச் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு கீழே வந்து 3 கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு வரும், அதை கொடுத்துங்க. பேஸ்ட் ஆகிடுச்சு ஓகேவா. இதில் நம்ம லிரிக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம், லிரிக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சாங் லிரிக்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எது வைக்க முடியும்னு பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன வருது, ஆசையாக அப்படின்னு வந்திருக்கா. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போது ப்ளே பண்ணுறேன் ஓகே. ஃபேட் ஆகுது, ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட்டாக நல்லாவே ஆகுது ஓகேவா. இதில் பாருங்கள், இது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் எங்கள் இது வரைக்கும் வந்தது மெல்ல தூரம் விலகி அது வரைக்கும் வந்திருக்கு. மறுபடியும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நீங்கள் லிரிக் டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லா லிரிக்ஸுக்குமே நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இமேஜுக்கு வாங்க. இமேஜை மறுபடியும் டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போனீங்கன்னா ப்ரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், அதாவது கலர் அண்ட் லைட்டில் கொடுத்துருப்பாங்க. கலர் அண்ட் லைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்கு. ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு 20 வச்சுக்கோங்க. 20 வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் லிரிக்ஸுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் இது நல்லாயிருக்கும், அதனால் கான்ட்ராஸ்ட் வந்து 18 வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே இதில் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இதுவே நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் சேனலுக்கு ஏதாவது சேனல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதனோட வாட்டர் மார்க் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஸோ நான் எலமெண்ட்ஸில் போய்ட்டு இதோ இருக்குது, இதை கொண்டு வந்து நான் இங்கே அப்படி வச்சுக்கிறேன். எந்த இடம் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கிங்க. இங்கே வச்சா நல்லாயிருக்கும், ஸோ அங்கே வச்சுக்கிறேன். இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டுனா கடைசி வரைக்கும் அது வந்துடும். அவ்வளோதான், எடிட் பண்ணுறது முடிஞ்சிருச்சு, நல்லா பார்த்துக்கோ. அவ்வளோதான், இப்போது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கா,
இங்கே செட்டிங் போட்டு அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்கோம், அதை கொடுத்தீங்கன்னா இதில் ரெசுலேஷன் 720 வச்சுக்கோங்க, எஃப்பிஎஸ் வந்து 30 இருக்கட்டும். இது வந்து உங்களுக்கு லோ, அதாவது குவாலிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து லோவில் இருந்ததுன்னா அதை ஹையில் வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க, எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த வீடியோலாம் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகேவா, எக்ஸ்போர்ட் ஆகட்டும். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் கொடுக்கணும். இப்படிதான் இருக்கும் வீடியோ. இப்போ நம்ம இப்போ எடிட் பண்ண வீடியோ வந்து 6 MB வருது. ஓகேவா, என்ன வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு, சரி நான் அதை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன், ஓகே இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ஓகே நான் அது வந்து எம்பி எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.